எல்லாருக்கும் நமஸ்காரம். கத விருட்சாவரணங்களும் கோவில்களும் உற்சவமும் நிகழ்ச்சிக்கு உங்க எல்லாரையும் நான் வெல்கம் பண்றேன். இந்த வாரம் எந்த கோவில் எந்த பெருமாளை பத்தி தெரிஞ்சுக்க போறோம்னு எல்லாரும் ரெடியா வெயிட் பண்ணிட்டு இருக்கீங்க இல்லையா? இந்த வாரம் எந்த பெருமாள் அப்படின்னு பார்த்தோம்னா, சிந்தை கவர்ந்திடும் ஸ்ருங்கார வடிவமே, சுபிக்ஷம் அளிக்கும் சுந்தர வடிவமே, சூத்திரதாரியாய் சுகம் அளிக்கும் வடிவமே, சொக்க வைக்கும் சௌந்தர்ய வடிவமே, சோபிக்கும் முகமுடன் சுகந்த வடிவமே, சொல்லி மாளாத சுந்தர வடிவமே, சௌபாகியம் அருளும் சுந்தர வடிவமே. எம்பெருமான் ஸ்ரீமன் நாராயணனோட திருநாமங்கள்லேயே அழகன் அப்படின்னு சொன்னா நம்ம மனசுல வர ஒரு சில முதல் நாமங்கள்ல ஒண்ணு சுந்தரராஜ பெருமாள் அப்படின்ற திருநாமம் இல்லையா? சுந்தரராஜ பெருமாள் அப்படின்னாலே பட்டு அழகு. இன்னைக்கு நம்ம ஒரு சுந்தரராஜ பெருமாள் கோவிலை பத்தி தான் தெரிஞ்சுக்க போறோம். ராணிப்பேட்டை மாவட்டத்துல வளர்ப்புறம் அப்படின்ற சின்ன கிராமத்துல இருக்கிற ஸ்ரீ சுந்தரராஜ பெருமாள் கோவிலை பத்தி தான் தெரிஞ்சுக்க போறோம். இந்த வளர்ப்புறம் கிராமம் எங்க இருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா, அரக்கோணம் இருந்து திருத்தணி போற ரூட்டில் தனிகை போலூர் கேட் அப்படின்ற இடத்துல இறங்கி போகணும் வளர்ப்புறம் அப்படின்ற கிராமத்துக்கு. ராணிப்பேட்டை மாவட்டத்தில் இருக்கிற ஒரு சின்ன கிராமம்தான் இந்த கிராமம். இங்கே இருக்கிற கோவில் தான் ஸ்ரீ சுந்தரராஜ பெருமாள் கோவில். கிட்டத்தட்ட 700 வருஷத்துக்கு மேலே பழமையான கோவில். திருமணத்தடை, வேலை வாய்ப்பு இது எல்லாத்துக்கும் கை கண்ட ஸ்தலம். அது எல்லாத்த விட சுந்தரராஜ பெருமாள் இல்லையா, பெருமாளுடைய அழக சொல்லறதுக்கு ஒரு நாள் ரெண்டு நாள் என ஒரு வருஷம் கூட போறாதா, அவ்வளவு அழகா இருப்பார் பெருமாள். இத்தனை அழகான பெருமாளையும் இந்த கோவில்லையும் இன்னும் வேற என்னெல்லாம் சந்நிதி இருக்க, யார் யாரெல்லாம் இருக்கான்னு அடுத்தது தெரிஞ்சுக்கலாம். இங்க மூலவர் ஸ்ரீதேவி பூதேவி சமேத ஸ்ரீ சுந்தரராஜ பெருமாள். உற்சவர்க்கும் அதே திருநாமம் தான். மூலவர் உற்சவர் ரெண்டு பேருமே திருவோண நட்சத்திரம், கிழக்கு நோக்கிய திருமுக மண்டலம். பெருமாள் அமர்ந்த கோலத்துல நம்ம எல்லாருக்கும் சேவை சாதிக்கிறார். சுந்தரராஜ பெருமாள் அப்படின்னோடனே நம்ம எல்லாருக்கும் ரெண்டு திவ்ய தேசம் ஞாபகம் வரும். திரு அன்பில் அங்க சுந்தரராஜ பெருமாள் சயன கோலத்துல இருக்கார். அடுத்தது திருமாலிருஞ்சோலை கள்ளழகருடைய இன்னொரு பெயரும் சுந்தரராஜ பெருமாள் தான் இல்லையா, அங்க பெருமாள் நின்ற கோலத்துல இருக்கார். இந்த வளர்ப்புறம் கிராமத்துல சுந்தரராஜ பெருமாள் அதே அழகோட அமர்ந்த கோலத்துல நம்ம எல்லாருக்கும் சேவை சாதிக்கிறார். இந்த கோவில்ல தாயாருக்கு தனி சன்னதி இருக்கு. தாயார் ஸ்ரீ சுந்தரவல்லி தாயார், உத்திர நட்சத்திரம். இந்த சுந்தரவல்லி தாயார் வந்து ரொம்ப விசேஷமான தாயார், ரொம்ப ஸ்பெஷலான இடத்த பிடிச்சிருக்கா. ஏன் அப்படின்னு பார்த்தோம்னா, பக்தியிலேயே நவவிதமான பக்தி அப்படின்னு இருக்கு. அந்த நவவிதமான பக்தியையும் அனுஷ்டித்து காமிச்சு நம்ம எல்லாரும் பெருமாளுண்ட இன்னும் எப்படி பக்தியா இருக்கணும் அப்படின்றத எடுத்து காட்டியிருக்கா இந்த சுந்தரவல்லி தாயார். இந்த 9 விதமான பக்தி என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, ஸ்ரவணம், கீர்த்தனம், ஸ்மரணம், பாத சேவனம், அர்ச்சனம், வந்தனம், தாஸ்யம், சக்கியம், ஆத்ம நிவேதம் அப்படின்னு இந்த 9 விதமான பக்தி முறைகளையும் அனுஷ்டிச்சு காமிச்சு நம்ம எல்லாருக்கும் பெருமாளிண்ட எப்படி சரணாகதி அடையணும், பெருமாளை எப்படி கெட்டியாக பிடிச்சிக்கணும்னு தன்னுடைய அவதார காலங்களில் நம்ம எல்லாருக்கும் சொல்லி புரிய வச்சது இந்த சுந்தரவல்லி தாயார் தான் அப்படின்னு நம்ம புராணங்கள் சொல்கிறது. அதனால் இந்த சுந்தரவல்லி தாயார் அப்படின்ற நாமம்கே ஒரு தனி சிறப்பும் விசேஷமும் உண்டு. அடுத்தது இந்த கோவிலில் வந்து திருவாடி புறத்துரித்த கோதை நாச்சியார் ஆண்டாள் சந்நிதி இருக்கு. பெருமாளையே சதா சர்வகாலமும் நினச்சுட்டே இருக்கணும் அப்படின்னு நம்மளுக்கு சொல்லி புரிய வச்சு அந்த நாராயணன் நாமத்தை தவிர வேற எதுவுமே வேண்டாம், நம்ம வாழ்க்கைக்கு வழிகாட்ட அப்படின்னு புரிய வச்சிருக்கா இல்லையா கோதை நாச்சியார் ஆண்டாள் சந்நிதி இருக்கு. சீதா சமேத ஸ்ரீ ராமர் லக்ஷ்மணரோட இந்த கோவிலில் சேவை சாதிக்கிறார்.
ராஜமன்னார் இருக்க பெரிய திருவடி கருடன் சிறிய திருவடி ஆஞ்சநேயர் சன்னதி இருக்க இவா எல்லாரையும் தவிர இந்த கோவிலில் வந்து ஆழ்வார்கள் யாரெல்லாம் இருக்கா அப்படின்னு பார்த்தோம்னாக்க நம்மாழ்வார் திருமங்கையாழ்வார் திருப்பானாழ்வார் மதுரகவியாழ்வார் பூதத்தாழ்வார் பொய்கையாழ்வார் குலசேகர ஆழ்வார் பேயாழ்வார் இவா எல்லாரோடையும் விஸ்வக்சேனரும் உடையவரும் இந்த கோவிலில் நம்ம எல்லாருக்கும் சேவை சாதிக்கிறார். இந்த கோவிலில் கடைசியாக 1986 வருஷம் அதாவது 1986 பிப்ரவரி மாதம் 12ஆம் தேதி சம்ப்ரோக்ஷனை நடந்திருக்கு. அடுத்தது இந்த கோவிலில் எப்போ திருமஞ்சனம் நடக்கும், வேற என்னெல்லாம் உற்சவங்கள் நடக்கிறது அப்படின்னு தெரிஞ்சுக்கலாம். இந்த கோவிலில் எல்லா மாதமும் பிரதி அமாவாசைக்கும் திருவோணத்துக்கும் ஏகாதசிக்கும் பெருமாளுக்கு திருமஞ்சனம் உண்டு, உத்திரத்துக்கு தாயாருக்கு திருமஞ்சனம் உண்டு. இங்கே வைகாசி விசாகம் அதாவது நம்மாழ்வாருடைய திருநட்சத்திர தண்ணிக்கு கோவிலில் கருட சேவை இருக்கு. கருடன் மேலே பெருமாள் ஏறி எல்லாருக்கும் சேவை சாதிக்கிறார். ஆவணி மாதம்னாலே நம்ம எல்லாருக்கும் மனசில் ஒரே எனர்ஜி தான் இல்லையா? அந்த கண்ணனுடைய பிறந்த நாளாச்சே, கிருஷ்ண ஜெயந்தி உற்சவம் ரொம்ப நல்லா நடக்கும் இந்த கோவிலில். அடுத்தது புரட்டாசி மாதம் எல்லா சனிக்கிழமையும் சன்னதி திருமஞ்சனம் உண்டு, ஐப்பசி மாதம் தீபாவளி திருமஞ்சனம் இருக்குது, கார்த்திகை தீபோத்சவம் திருமங்கையாழ்வாருடைய திருநட்சத்திரம் இல்லையா, தீபோத்சவமும் ரொம்ப நல்லா இருக்கும். அடுத்தது மார்கழி மாதம் தனுர்மாச ஆராதனைகளோட வைகுண்ட ஏகாதசிக்கு சொர்க்கவாசல் திறப்பும் இந்த கோவிலில் ரொம்ப நல்லா நடக்கும். இத்தனை பழமையான கோவிலில் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி திருமணத்தடை வேலை வாய்ப்பு இது எல்லாத்துக்கும் கை கண்ட ஸ்தலம். இங்க பெருமாள் கிழக்கு நோக்கிய திருமுக மண்டலத்தோட அமர்ந்த கோலத்துல சேவை சாதிக்கிறார் இல்லையா, இங்க இந்த பெருமாளுக்கு திருமூல நட்சத்திரத்தன்னைக்கு திருமஞ்சனம் பண்ணி சாற்றுமுறை சேவிச்சு பிரசாதம் விநியோகம் பண்ணா நம்மளுடைய எல்லா பிரச்சனையும் சரி பண்ணி நம்மளுக்கு பெருமாள் நல்வழி காமிச்சு கொடுப்பார். ரொம்ப பழமையான அற்புதமான விசேஷமான கோவில் ஸ்ரீ சுந்தரராஜ பெருமாள் கோவில். எம்பெருமானுடைய எல்லா அவதாரங்களும் சரி, அவன் கோவில் கொண்டுருக்கிற எல்லா ஸ்தலங்கள்லையும் சரி, அவன் எப்படி பார்த்தாலும் அழகுதான் இல்லையா? அதுலேயும் குறிப்பாக இந்த சுந்தரராஜ பெருமாளுக்கு வந்து தன் பக்தர்களை ரட்சிக்கும் போது தாம் பேரழகோடு இருக்கணும்னு ரொம்ப ஆசையாம். அதனால் பேரழகோடு எப்பயுமே இருப்பாராம் இந்த சுந்தரராஜ பெருமாள். இந்த சுந்தரராஜ பெருமாளுடைய அழகை நம்மாழ்வார் எப்படியெல்லாம் வர்ணிக்கிறார் தெரியுமா? முடிச்சோதியாய் உனது முகச்சோதி மலர்ந்தது ஓ, அடிச்சோதி நீ நின்ற தாமரையாய் அலர்ந்தது ஓ, படிச்சோதி யாடையொடும் பல்கலனாய் நின் பைம் பொன் கடிச்சோதி கலந்தது ஓ அப்படின்னு இந்த சுந்தரராஜ பெருமாளை பார்க்கறதுக்கு இந்த பரம பதத்தில் இருக்கிற அந்த எம்பெருமான மாதிரியே ஸ்ரீதேவி பூதேவி சமேதரா அமர்ந்த கோலத்தில் இருக்கார் இல்லையா, அதே மாதிரியே இருக்குது. அர்ச்சாவதார மூர்த்தியாகவே தெரியல, எனக்கு பிரத்யக்ஷமாக நீயாவே தெரியற அப்படின்னு சொல்கிறாராம் நம்மாழ்வார். அத்தனை சிறப்பான பெருமாள், நம்மளுக்கு சகல சௌபாகியத்தையும் கொடுக்கக்கூடிய பெருமாள் தான் இந்த சுந்தரராஜ பெருமாள். அடுத்தது சுந்தரவல்லி தாயார். நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி நவ பக்தியை எப்படி நம்ம பெருமாளுண்டு அனுஷ்டிக்கணும், நம்ம வந்து எப்படியெல்லாம் பெருமாளை கெட்டியாக பிடிச்சிக்கணும்னு நம்மளுக்கு சொல்லி கொடுத்த தாயார். அது மட்டும் இல்லாமல் நம்மளுக்கு சகல ஐஸ்வர்யத்தையும் சுபிக்ஷத்தையும் அருளக்கூடிய தாயார். ஆண்டாள் கோதை நாச்சியார், ஆழ்வார்கள் சீதா சமேத ஸ்ரீராமர் லக்ஷ்மணர், பெரிய திருவடி கருடாழ்வார், சிறிய திருவடி ஆஞ்சநேயர், உடையவர் விஸ்வக்சேனர், இவா எல்லாரையும் ஒரு சேர ஒரே இடத்துல சேவிக்க முடியும். எப்படி வந்து திரு அன்பில்ல பெருமாள் சயனக்கோலத்திலையும் திருமாலெருஞ்சோலையில் வந்து நின்ற கோலத்திலையும் சேவை சாதிக்கிறாரோ அதே சுந்தரராஜ பெருமாள் தான் இங்கேயும் அமர்ந்த கோலத்தில் நம்ம எல்லாருக்கும் சேவை சாதிச்சு நம்ம எல்லாரும் நல்லா இருக்கணும்னு அனுகிரகம் பண்ணுறார். இந்த சுந்தரராஜ பெருமாளை நம்ம எல்லாரும் போய் சேவிக்க வேண்டாமா? கண்டிப்பாக போய் சேவிச்சு பெருமாளோட அனுகிரகத்தையும் தாயாருடைய கட்டாட்சத்தையும் வாங்கிக்கணும் இல்லையா? அதனால இந்த கோவிலை சேர்ந்தவாளுடைய ஃபோன் நம்பர், திருநாமம், கோவில் டைமிங் எல்லாமே நான் இந்த வீடியோவில் இன்க்ளூட் பண்ணியிருக்கேன். நீங்கள் போய் இந்த பெருமாளை சேவிச்சுட்டு வாங்கோ, பெருமாளுடைய அனுகிரகமும்
தாயாரோட கடாட்சமும் எல்லாருக்கும் கிடைக்கட்டும், லோகக்ஷேமமா இருக்கணும், எல்லாரும் நன்னா இருக்கணும்னு அந்த சுந்தரராஜ பெருமாளான அழகன பிரார்த்தனை பண்ணிக்கலாம். இந்த வாரம் ராணிப்பேட் மாவட்டத்தில் இருக்கிற வளர்ப்புறம் அப்படின்ற கிராமத்தை சேர்ந்த ஸ்ரீ சுந்தரராஜ பெருமாள் கோவிலை பற்றி தெரிஞ்சின்றது உங்கள் எல்லாருக்கும் கண்டிப்பாக பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். உங்களுக்கு தெரிந்த சின்ன சின்ன கிராமத்தில் பழைய கோவில்கள் ஏதாவது இருந்தால் கண்டிப்பாக சொல்லுங்க, நாங்கள் எங்கள் சேனலில் போடுறோம். எங்கள் வீடியோஸ்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கோ, ஷேர் பண்ணுங்கோ, கதவிருக்ஷா சேனலுக்கு கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கோ. மறுபடியும் அடுத்த வாரம் ஒரு அருமையான கோவிலோடையும் ஒரு அழகான பெருமாளோடையும் உங்கள் எல்லாரையும் நான் சந்திக்கிறேன். அது வரைக்கும் நமஸ்காரம்.